animals liking me. வாட்டு நினைச்சு வாட்டு பாட்டு பிடிச்சிருச்சு. இது என்ன அப்படி பாக்குது? இன்னிலிருந்து உங்க ஏஜென்ட் ஐனாவா ப்ரோமோட் பண்றேன். உனக்கு இதே வேலையா போச்சு. ஆசையா வாங்கி கொடுத்த ஷர்ட்டை எப்படி கிழிச்சிட்ட? ஒரு ஐனா என்ன துரத்தி துரத்தி கடிச்சு வச்சிருக்கு. நாங்க உயிர் புழைச்சு வந்ததே பெருசு. சட்டையை ஏண்டா இப்படி கிழிச்ச? அந்த ஹைனா கூட உன்னை விட கம்மியா தான் கத்துச்சு. வந்த வேலையை விட்டுட்டு அவன் கூட ஆட்ட ஆடிட்டு இருக்க, வந்த வேலையை பாருடா. சாக்லேட் காபி. கடை க்ளோஸ்ட் சார். அப்படியே ஆடிக்கிட்டு ஒரு சாக்லேட் காபி எடுத்துட்டு வாப்போ. சார், கடை க்ளோஸ்ட் சார். ஏய், நீ எலிசாக்காவை சாகடிச்சிட்டு தானே இந்த பேக்கரியை ஓப்பன் பண்ண? உண்டா இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆறு விளையாட்டுல. என்னடா சொன்ன? என்ன பார்த்திபா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. என்ன கமெடி பாடுத, இப்படி சிரிச்சு சிரிச்சு கண்ணெல்லாம் தண்ணி வந்திருக்கு. ஆமா, இவங்க ஏன் டொமேட்டோ சாஸ் ஊத்திட்டு படுத்திருக்காங்க? வாவ், உன் பேக்கரி டொமேட்டோ சாஸ் இவ்வளவு சிகப்பாவா இருக்குது. பார்த்திபன், நீ பண்ண கொலைக்கு ஸ்ட்ரைட்டா உனக்கு மரண தண்டனை தான். ஒரு வக்கீலையாவது எனக்காக போய் பாத்தியா? நீயே எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவ போல. ஒன்னு நம்பி வந்ததுக்கு வந்து தாஸ் ஃபேக்டரியிலே இருந்திருக்கோம். ஆமா பார்த்திபன், கண்டிப்பா உனக்கு மரண தண்டனை தான். ஜோசி சொல்றது கரெக்ட் தான். பேசாம லியோவாவே வாழ்ந்திருக்கலாம் போலயே. என்னது? இல்ல, சும்மா பேசிட்டு இருந்த. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க பார்த்திபன், எங்களை ஜோசி பாத்துக்குவாரு. எஸ் பார்த்திபன், சத்யாவை நான் பாத்துக்கிறேன். ஜோஷி, ஆறு கொலை பண்ணாலும் அதே மரண தண்டனை தானே? ஓகே சத்யா, ஃபர்ஸ்ட் நான் போய் லாயரை பார்க்குறேன். பெயில் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்றேன். கொலைன்னு சொன்னது எப்படி போய் ஓடுறான் பாரு. எனக்கு காரு பூரி சாப்பிடணும் போல இருக்கு. காஷ்மீர் வந்தாலும் இந்த ஒன்ன மட்டும் மறக்க மாட்டாள. ஹலோ ஹலோ பார்த்திபன், உனக்கு ஆபத்து இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வெளியே எங்கேயும் போயிடாத. என்னடா விளையாடுறியா? உன் பொண்டாட்டி என்னோட வெளியே போங்க, கெட்சம் ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லி வீட்டில் இருந்தவனா வெளியே அனுப்பி வைக்கிறேன். இங்க நீ என்னடா வீட்டிலே இருக்க சொல்ற? ஹலோ ஹலோ ஹலோ, நான் இங்க டீப் ஃபாரஸ்ட்ல இருக்கேன், எனக்கு சிக்னல் சரியா கிடைக்கல, நான் அப்புறம் பேசுறேன். தற்காப்புக்காக கொலை செய்ததால் பார்த்திபனை விடுதலை செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஜட்ஜியா. பார்த்திபன், இனிமே நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம். தலைன்னா அது ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். யுவர் ஆனர், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அவர் அஞ்சு கொலை பண்ணியிருக்காரு, இப்படி அசால்ட்டாக அவரை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? இன் மை இன்ட்யூஷன், அவர் ரொம்ப டேஞ்சரஸ். நாளைக்கு கோவத்தில் யாரை வேணாலும் இந்த மாதிரி ஷூட் பண்ணலாம்.
ரிலீஸ் ஆக இருந்தவனை எவ்வளவு ட்ரிக்ஸ் பிடிச்சு உள்ள எழுத்து விட்டான். பார்த்திபனின் துப்பாக்கி சுடும் திறமையாய் டச் செய்யுமாறு இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. In my guess is right, இவர் ஏதோ தீவிரவாதி போல. இவ்வளவு கரெக்டா ஷூட் பண்றான், முதல்ல இவனை கூட்டிட்டு போய் விசாரிங்க இன்ஸ்பெக்டர். ஏய் பச்சா, அதெல்லாம் எமக்கு தெரியும், நீ மூடு. இப்ப தெரியாது, அடுத்த சீன்ல உன் கழுத்த புடிப்பான். எங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த டார்கெட்டை சுடுங்க பாப்போம். ஒரு பேக்கரி வச்சிருக்கவே எவ்வளவு அழகா ஷூட் பண்றான், நீங்க ரெண்டு பேரும் பேசாம அவங்கிட்ட போய் ஷூட்டிங் கத்துக்கங்க. அப்படியே இந்த அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி பில்ட் அப் ஏத்துனா நல்லா இருக்கும். ஆல்ரெடி உனக்கு நான் கொடுத்த பில்ட் அப்பே போதும். ஏன் குடும்பத்துக்கு எப்பவும் கண்ணோட இருக்கிற போலீஸ் பாதுகாப்புக்கு வேணும்? நீ மார்க்கெட்ல பண்ண கலவரத்துக்கு மார்க்கெட்டுக்கு தாண்டா பாதுகாப்பு கொடுக்கணும். ஹே, நீ அந்த பேக்கரியை எப்படி வாங்கினான்னு சொல்லு. நீ உன் அக்கா எலிசாவை சாக விட்டு தான் இந்த பேக்கரிய வாங்கினியாம். என்னடா சொன்ன? கமான் பார்த்திபன், எஸ் கமான், அப்படித்தான். லாஸ்ட் டைம் உனக்கு ஜெயில் மிஸ் ஆயிடுச்சு, இந்த டைம் மிஸ் ஆகவே கூடாது. கழுத்த நெரிஷ்டான் சாலா. முதல்ல ஒன்ன கோலனுண்ட, அதனால இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் என்ன கோத்து விட பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் டேய், அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இவனை ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி. சாவுடா, உனக்கு வேணும். சொல்லு சொல்லு சொல்லு, தமிழ்நாடு போலீஸ் அனுப்புவேன் சொல்லு. நானா கிழிச்சுக்கிட்டா ரொம்ப ஆழமா? ஆமா பார்த்திபன், நீ கிழிச்ச கேப்பு தான் நல்லா தெரியுமே. என்ன சொல்ற ஜோஷி? உங்க அக்கா எல்சாவை சாக விட்டுடுதா, இந்த பேக்கரியே நீ ஸ்டார்ட் பண்ணியாம். இவனுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சா? சரி விடு, நானா கிழிச்சுக்கிட்ட ஆழமா கிழிச்சுக்குவேன், நீயே கிழிச்சு விடு. இப்ப அடிக்கிற அடியில ஜட்ஜே உன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் பாருடா. மெதுவா கோடு போட்டு விடுன்னு சொன்ன அந்த ஹைனா குதறத விட கொடூரமா குத்தி வச்சிருக்க. என்னடா இது? டேய், கோடாரி முதுகுல குத்தி முன்னாடி வந்திருக்கு. என்னடா இது, இப்படி பண்ணிருக்க? நல்லா கேடு சத்தியா, இவ்வளவு சின்ன அடிக்கி ஜார்ஜி எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? ஆட விடுங்கடா ஐயப்பா. பார்த்திபன், உனக்கு அடிபட்டு இருக்கு, நீ இங்கயா இரு, எனக்கு கார பொரி சாப்பிடணும் போல இருக்கு. இதெல்லாம் மூட நம்பிக்கை. லியோ லியோ லியோ, நல்லா இல்லையோ, கருப்பு சட்டை போட்டுக்க, மூட நம்பிக்கைன்னெலாம் பேசுகிற. ஓஹோ, பெரிய ரிஸ்ட் ஐட்டியா. லியோ, இவங்க யாரையும் சும்மா விடாத. நீ நினைக்கிறது இருக்கட்டும், நான் ஆல்ரெடி வேற பெருசா பிளான் பண்ணிட்டேன். இந்தியாவில் 20 கோடி பேருக்கு சுகர் இருக்கான் உனக்கு இருக்கிறது ஒன்னும் அதிசயம் இல்ல நீ தான் லியோன்னு ஒத்துக்கோ நான் இங்க ஒரு நிமிஷம் வாங்க. இவருக்கு காஃபில சுகர் போடலாமா வேண்டாமா? ஆளை பார்த்தா பிபி சுகர் எல்லாம் வந்த மாதிரி தான் இருக்கான், அதனால சுகர் போடாதீங்க. இந்த இவருக்கும் தெரியுது பாரு, நீ காஃபில சுகர் போட மாட்டேன்னு. அப்போ இவர் தான் லியோவா? ஆளை விடுங்கடா. கண்ணை லோட் பண்ணுங்கண்ணா. தம்பி தம்பி, வீட்டுலதான் ஏற்கனவே ஒரு ஜீப் இருக்குல்ல, அப்புறம் ஏன் பைக்ல கூட்டு போறீங்க? அதுதான் சர்வீஸ் விட்டுட்டோமே. இப்ப உன் கூட நான் இந்த புல்லட்ல வரணும், நீ வில்ல நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி பைக்ல இருந்து என்ன தள்ளி விடணும். அதானே ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டும் கொளுத்த நான் பார்த்தாது,
ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரியை கொளுத்தணும். நானே என் அக்கா எலிசாவை காப்பாற்ற முடியாத சோகத்துல எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு வந்திருக்கேன். இவன் வேற யாருன்னு தெரிகிறதா? தெரியல. ஐயோ, அவனே பெரிய ட்ரக் வியாபாரி தான் ஆண்டவரே, அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்க? ரோலக்ஸ புடிக்க முடியாம தான் இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க. முத்துவேல் பாண்டியடா, நீங்க தப்பா சொல்றீங்க சார். ஒருட்டன் அளவுக்கு ட்ரக் இருக்குன்றது நான் நம்ப தயாரா இல்லை. அது உங்க யூனிவர்ஸுக்கு வேணா சரியா வரலாம், இந்த கேப்டன் யூனிவர்ஸ்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற ஆளை பாருங்க, வரட்டுமா?